ஹாய் யுவர்ஸ், நான் உங்கள் அக்ரி வினோத். நம்மளுடைய சேனலில் நம்ம அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், வெட்டரி ஃபிஷர்ஸ் வந்து அனைத்து வீடியோ தொடர்ந்து போட்டிருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோஸ், இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ஸ் இது வரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான எல்லா அப்டேட்டும் வந்துகிட்டே இருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டிஎன்ஏயு ரேங்க் லிஸ்ட், ஓகேங்களா, எப்போ வரும் இந்த கேள்வி தொடர்ந்து நம்முடைய வியூவர்ஸ் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்காங்க. இது சம்மந்தமான ஒரு பதில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து நம்முடைய வியூவர்ஸ் ரெண்டாவது ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கட் ஆஃப் எவ்வளோ நம்ம வெயிட் பண்ணலாம் சார், அதே மாதிரி டிப்ளமோ அக்ரி ஹார்டிகல்ச்சர்ஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும் சார், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் எப்போ சார் நடக்கும், இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போ வந்து வீக்கில் வரும்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் லாஸ்ட் வீடியோவில், வந்தால் கவுன்சிலிங் எப்போ சார் நடக்கும், இப்போ என்ன இப்போ மற்றவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ரிவ்யூஸ்லாம் முடிஞ்சது, யாருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷலைஸ்ட் கேட்டகரிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் முடிஞ்சது சர்டிஃபிகேட் ரிவ்யூஸ்ன்னு பார்த்து, இந்த ஸ்போர்ட் பர்சன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லேபிள்டு என்ஆர்ஐ கோட்டா இண்டஸ்ட்ரியல் கோட்டா இவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. அதே மாதிரி இந்த 7.5% எப்போ சார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க, அதே மாதிரி ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ சார் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. ஏன்னா சப்போஸ் இப்போ கொரோனா தேர்வு வந்துச்சு அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் பண்ணுவாங்களா இல்லை வந்து இன் பர்சன்ஸ் கூப்பிடுவாங்களா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய வந்து கேட்டிருக்காங்க. சரி, இது இது சம்மந்தமாக தான் சரி நான் இன்றைக்கி மதியம், ஓகேங்களா, நம்முடைய டிஎன்ஏ அந்த அட்மிஷன் செல்லில் ஃபோன் பண்ணி கேட்டபோது அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் கேட்டிருந்தீங்களே, இந்த ரேங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடபிள்யூ கேஸ் வருது, ஓகேங்களா, அது ஜட்மெண்ட் வந்துருச்சுன்னா மேபி அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் எதனா ஒரு டெசிஷன்ஸ் கொடுக்கலாம். அதனால் மேபி நாளைக்கு எதனா ஒரு எப்படி ரிசல்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி இந்த வீக்கில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் அந்த கமிட்டி ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க, சீக்கிரமாக ரேங்க் லிஸ்ட் வெளியிடணும், அதுக்காக நீங்கள் அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்கன்னா இவங்க அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் எப்போ சார் நடக்கணும்னா, ரேங்க் லிஸ்ட் வந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் வீக்கில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம அந்த ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே உங்களுக்கு வந்து சாய்ஸ் பிள்ளைக்கு ஒரு 2 days டைம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அது உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டணும். இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரிஸ் ஓபிசி எம்பிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 rupees, எஸ்சி எஸ்டி இந்த டிஃப்ரெண்ட் டேபிள் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 rupees இது கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் உள்ள போகும். போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் ஒரு 1 week நடக்கும். ஒன்று முடிஞ்சினா உங்களுக்கு வந்து காலேஜ் அலாட்மெண்ட் ஆயிரும். காலேஜ் அலாட்மெண்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 week டைம் கொடுப்பாங்க. இந்த 1 week டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 20000 rupees பே பண்ணுற மாதிரி வரும், ஓகேங்களா, காலேஜுக்கு. அது வந்து உங்களோட ஃபஸ்ட் இயர் ஃபீஸில் வந்து கழிச்சிக்குவாங்க, ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் வந்து கழிச்சிக்குவாங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஃபஸ்ட் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20000 வந்து 29000 வரும். அப்போ அதை 20000 கழிச்சிட்டு 9000 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் செமஸ்டர். அப்படி இல்லை அப்படின்னா சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு 4000 வந்து கழிச்சிக்குவாங்க, அவங்க வந்து ரிமைனிங் ஃபீஸ் வந்து கட்டினா போதும், ஓகேங்களா. இதுதான் சப்போஸ் நீங்கள் வந்து யாராவது ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் சிஸ்டம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரேங்க் லிஸ்ட் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பிப்ரவரி 1st week வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னா பொங்கல் ஹாலிடேஸ் வருது, இதெல்லாம் முடிஞ்சு இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. மற்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றி கேட்டிருந்தாங்க சார், ஆன்லைன் நடக்குமா ஆஃப்லைன் நடக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காகவும் நான் கேட்டிருந்தேன் சார், எப்படி சார் சப்போஸ் இப்போ கொரோனா வந்துருச்சுன்னா என்ன சார், லாக்டவுன் வந்துச்சு என்ன பண்ணுன்னா நான் என்ன இப்போதைக்கு நாங்கள் எந்த ஒரு டெசிஷன் எடுக்கல. சப்போஸ் அப்போ அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி வந்து ஆன்லைன் நடக்குதோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூட உங்களுக்கு வந்து ஆன்லைன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் 100% நாட் ஷோர், கவர்மெண்ட் என்ன டெசிஷன் எடுக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒகேஷன் இதுக்கும் வந்து கூடி சீக்கிரம் வந்து கூப்பிட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ். ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே டைமில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம், எல்லாமே தனித்தனியே தான் வரும், ஓகேங்களா. லாஸ்ட் இயர் எப்படி வந்து அதே மாதிரி தான் இந்த வருடமும் வரும். என்ன ஒன்று இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து இந்த 7.5% ரிசர்வேஷன்ஸ் வந்து இருக்குது, இதுதான் லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு இதுங்க, ஓகேங்களா. வேறு ஓகே இந்த இதுதான் வந்து கேட்டிருந்தாங்க, இதுக்கான பதில்கள் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன்.
வேற உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நம்முடைய சேட் பாக்ஸ்லையும் போடுங்க, அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் நீங்கள் வந்து போடலாம். நீங்கள் என்ன பதில் கேள்வி கேட்குறீங்களோ அது நம்ம வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, நம்ம நம்முடைய சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்குங்க. எல்லாமே நம்ம வந்து இப்போ இதை பெரிய பசங்க பண்ணிட்டு இருக்குங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பார்ப்போம். ஓகே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது முடிவு விடைபெறுவது உங்கள் அக்ரி வினோத். நன்றி, வணக்கம்.